ரமேஷ் சார். ஆ சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, வர சொல்லிட்டு நீங்கள் பாருங்க காணும் வீட்டில். ஏங்க எத்தனை மணிக்கு வர சொன்னேன் நான் உங்களை? சார் நீங்கள் 5 மணி தான் வர சொன்னீங்க. ஆமாம். நான் சரி, நீங்கள் எவ்வளோ ரூபா தரணும் அதை மட்டும் சொல்லுங்கள். யாருக்கு? எனக்கு தர வேண்டியது எவ்வளோ சார்? 5200. ஆ 5200 ரூபா தானே? ஒரு நிமிஷம் நீங்கள் கட் பண்ணுங்க, நான் லைனில் வரேன். கேட்டியாம்மா? 5200 ரூபா அவர் தரணும்மா, 5 மணிக்கு வர சொன்னார். நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன், 5:30 ஆகிடும். அப்புறம் கரெக்ட் டைம் வரலன்னு உங்கள் வீட்டுக்காரர் கேட்பாருந்தான் வந்து கேட்க வந்தேன். ஒரு சொன்ன டைம்க்கு வாங்க, நான் வாங்கி வைக்கிறேன். அவங்க மட்டும் வாங்கி வைமா? ஆ சரிங்கண்ணா, கண்டிப்பாக. விளையாட்டாக போச்சுமா அவருக்கு? ஒவ்வொன்றும் இல்லை இல்லை, நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன். சரிம்மா, கொஞ்சம் வாங்கி வச்சு. ஆ வைக்கிறேன். வந்துட ஒரு 5:30 வந்துடுவோம். சரிண்ணா, கொடுத்துட்டு வர. அதெல்லாம் எதுக்கு வாங்கினாரு தெரியல. வரட்டும் வீட்டுக்கு. இது சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டியா இல்லையா? மதியம் எதுவும் சாப்பிடல. இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்க? அதான் சொன்னல, கண்ணை இங்கே வர சொன்னான். கட்சியில் பார்த்தா அவன் அங்கே போயிட்டான் வளசர பக்கம். நான் அங்கே போனேன், அதுக்குள்ளே திருப்பி இங்கே வந்தான். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகி மாதிரி கண்ணனை பார்த்து. சரி என்ன விஷயமா போனீங்க? அதான் நமக்கு யார் கடன் கொடுக்குறது அவன் தானே, அவங்ககிட்ட பணம் வாங்கலான்னு போனேன். இப்போ கடன் வாங்குற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? தான் அவன் வந்தானே பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான முருகேசன், அந்த அண்ணன் வந்தான். வந்தானா? அவனுக்கு தான் 5200 ரூபா ஸ்பீக்கரில் கேட்டேன். ம், என்ன விஷயம்? ஒரு விஷயம் இல்லை. என்னத்த விஷயம்னா, நடந்தது நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பலை. நடந்ததை சொல்லிடுறேன். சொல்லுங்கள். அவன் ஏதோ ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கான் அந்த முருகேசன். சரி சரி, ஆர்டர் அவசரமாக வெளியே போகிறேன், நீங்கள் வாங்கி வைங்கன்னு என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசினான். சரின்னு ஆர்டர் வந்தது வாங்கி வச்சோம்மா. அது பார்த்தா அது உள்ளே இருக்கிற பொருள் உடஞ்சி போச்சு. அதுக்கு நம்ம தான் பணம் கொடுன்னு இவன் கேட்டிருக்கான். இதோ அந்த வாங்கின பொருள் உடது இங்கே தான் இருக்குது பாரு. இந்த அப்படியே உள்ளே தூக்கி வச்சு போய்க்கிறேன். எல்லாம் உடச்சி போச்சு. நம்ம என்ன இது, அவன் சண்டை போடுறான். சரி, இது வைங்க. இதே நமக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம நல்ல பழக்கமானவரா? பக்கத்து வீட இன்னைக்குதான் வந்து பேசினாரு. சரி வாங்கி வைங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு? அதுதான் எதுக்கு நீங்க வாங்குனீங்க? ஆமா, ஆன்லைன்ல வந்து வாங்கி வைனா இது எப்படி தெரியும்? உடனே நீங்க ஏன் வாங்குனீங்க? நீங்க உங்க வீட்ல இல்லனா அது ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொரு நாள் வாருங்க. எனக்கு தேவ இல்லங்க, அது என் வேலை இல்ல அப்படி சொல்லணுமா இல்லையா? சரி, என்ன பண்ணி தொலைது? இல்ல மாட்டிக்கிட்டேன். 5000 ரூபாயா 200 ரூபாய் போய் ஒரு கடையில வாங்கணுமா? அதுக்கு 5000. சரி வாங்குனீங்க, வந்தது கையில கொடுக்க வேண்டியதுடா. ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? அவனே நல்ல புள்ள மாதிரி நீயே ஓபன் பண்ணுப்பான்னா ஓபன். ஆ, உங்களுக்கு கிஃப்ட்டா கொடுத்தாரு, ஓபன் பண்ணீன்னு உட்கார்ந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆ, வாங்குனதே தப்பு. நீங்கள் ஓப்பன் பண்ணது அதோட தப்பு. அவர் கையாலே ஓப்பன் பண்ண சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் முடிஞ்சு போன கதமா. நான் என்ன பண்ணி தொலைது மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலான்ற? நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம எதுக்கு காசு தரணும்? எவ்வளோ இது? அதான் 5000 ரூபாம்மா இது. 5000 ரூபாய். 200 ரூபாய் போய் வாங்குறது துறை. போன வாரம் எங்கள் ஆயாக்கா 50 ரூபா மூக்குப்படி கேட்டேன். அதுக்கு மூக்குக்கெல்லாம் மூக்குப்படி வேணா மிளகாப்படியை போடுன்னு சொன்னீங்க. இப்போ 5000 ரூபாய் எவனுக்கா தூக்கி கொடுக்குறீங்க? ஆ, எனக்குன்னு வந்து வாக்கிறீங்க பார். போகிறேன், என்ன பண்ணி தொலைங்க. என்ன டீ எவ்வளோ கிடையாது, காஃபியும் கிடையாது. தான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சா நமக்கு எங்கே போய் விடுதுன்னே தெரியலையே. நான் தான் இருப்பேன், வந்து நிற்பான். ஏ ரமேஷ், நான் உங்கள் ஒய்ஃபை வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க? நான் தப்பு பண்ண மாதிரி என்ன இது? நான் உடைச்சேன், சொல்ல வேண்டியதுன்னு ஒய்ஃப் கிட்ட. நான் தாமா உடைச்சேன் பாவம், அந்த மனுஷன்து வாங்கி வச்சு உடைச்சிட்டேன். உன்னை உட்கார சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் நான் மனுஷன்றதுனால உட்கார். நீ என்னமோ என்னை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ உடைச்சிருக்கப்பா, என்னுடைய பொருளை வாங்கி நீ உடைச்சிட்டு தண்டத்துக்கு என்னை அலைய விட்டுட்ட, என்னை கஷ்டப்படுத்திட்ட, என்னை துன்பப்படுத்திட்ட. இவ்வளோ பண்ணிட்டு எவ்வளோ நல்லவ மாதிரி பேசுற நீ? ஐயோ, வா லோகத்தில் இது மாதிரி ஆள் நான் பார்த்ததே இல்லை. பணம் கொடுத்துட்டதால நல்லவன் ஆகிட முடியாது. நீ எவ்வளோ அயோக்கிய, எவ்வளோ மறைக்க பார்த்த, எவ்வளோ ஏமாத்த பார்த்த, எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருந்தெல்லாம் உணரணும். இந்த பணம் வாங்காமல் கூட இருப்பேன், நீ உணரணும். என்னென்னு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அடுத்து உங்கள் பொருள் நம்ம பொருளாக பார்க்கணுமே, பத்திரமா எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நீ புரியணும். ஒரு குழந்தைக்கு இருக்கிற பொறுப்பு கூட நமக்கு இல்லையே, நம்ம எப்படி குடும்பம் நடத்துகிறோம்? ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு நம்பிக்கையில் தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஒரு நம்பிக்கை பேரில் தானேப்பா சொன்னேன். நீ என்ன யோசிக்கணும்? சரி, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு, 5000 ரூபாய் பொருள் சும்மா எடுத்து வந்து கொடுப்பாங்களா? நான் ஓடிபி நம்பர்லாம் கொடுத்துட்டப்பா பே பண்ணிட்டேன் ஏன்னு சொன்னேன். உன் மேலே வச்சு இந்த மரியாதை கெடுத்துக்கிட்டியே. நாளையிலேருந்து உன்னை நம்பி எதனா டெலிவரி கொடுக்க சொல்லுவேன்னா? நான் இல்லை, இந்த ஃப்ளாட்ஸில் எவனுமே கொடுக்க மாட்டான். இவ்வளவு அயோக்கியனாக இருக்கக்கூடாது ஒரு மனுஷன், இவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடாது. சரி,
எத்தி வித்துறாத கொட்டு கீழே. நீ செஞ்சாலும் செய்வ. ஏய் 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 என்ன வைங்க வை இங்கே வைப்பா. ஏன் எதுக்கு நீ எடுக்கிற? இல்லை இல்லை இது எதுக்கு என்ன நீ எடுத்து போய்? நான் இல்லை நீ எதுனா ஒட்டி திருப்பி விற்கணும் இந்த ஃப்ளாட்ஸில் நினைக்காத. யார் இதை? ஆமாம் நீ எவ்வளோ கேவலமானவன். நான் தான் பார்த்து நான் கேவலமான நான் கேவலமான இப்போ ஒட்டியே தூள் தூள் ஆயிருக்கும். இப்போ நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஏமாத்திடாத. ஒரு குணத்தை இந்த குணத்தை வச்சிருந்தவரைக்கும் நல்லா இருக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்க என்ன குணம் வேணும். இப்போ என்ன குணம் என்கிட்ட பார்த்த? அதாவது ஹெல்ப் என் குணம் என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்ச குணம் வேணான்ற. எது ஹெல்ப் பண்ணலான்றது தப்பான குணம் இல்லை. ஆனால் உடைச்சிட்டு அதுக்கு காசு தர மாட்டேன்னு அந்த கெட்ட குணம் வேணாம். வாங்கி வைக்கிறது நல்ல குணம். ஆனால் நல்லபடியாக வாங்கி வைக்கணும் அதுதான் இருக்குது நல்ல குணம். அப்படி தெரியாமல் உடைச்சிட்டா காலில் விழுந்து மன்னிப்பு. நானும் இருந்தேனா சாஸ்திராந்தமாக காலில் விழுந்தேப்பா தெரியாமல் உடைச்சிட்டேன். எவ்வளோ? 1200. நான் 6000 தரேன். 5200 நான் 6000 தரேன். வச்சுக்கோ. வருத்தப்படுறாதப்பா கஷ்டப்படுறாது. நீங்கள் என்ன சொல்லி வாங்கினியோ என்ன ஆர்டர் பண்ண அப்படி கெஞ்சிருப்பேன். நீ சரி தெரியாமல் கேட்குறேன். ஆ இப்போ நீ அவசரமாக போனால் அவசரமாக போன. ஆமாம் எங்கே போன? அது ஒரு ஃபங்க்ஷனு. ஏன்னா போன மாதிரியே தெரில. போன வந்த போன வந்த இப்படி ஒருவேளை அடுத்தவன் தலையில் மிளகா அரைக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறீங்களா? இல்லை ஏமாத்துற சாப்பாடு அங்கே வீணாயிடுமேன்றதுக்காக தான் போனேன். சாப்பிட்டு வர போனேன். ஆமாம் அவன் என்ன சொன்னான்? எப்பா வந்துரு கண்டிப்பான்னா. இப்போ நான் போகல எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல. நம்மளை நம்பி இப்போ நான் எப்படி உன்னை நம்பி சொன்னோம் அதே மாதிரி அவன் என்னை நம்பி சாப்பாடு கூப்பிட்டான். நம்ம சாப்பிட்லன்னா எத்தும்போய் கீழே கொட்ட வேண்டியது வரும். ஒரு சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நல்ல நோக்கத்துக்காக தான் போனேன். பார்த்துக்கோப்பா என் நோக்கம் எப்படி இருக்கு. அடுத்தவனுக்கு வீணாயிடக்கூடாதுன்னு போனேன். என்ன மாதிரி ஒருத்தனோட நோக்கம் அது எண்ணம் கற்றுக்கோ சிந்தனை கற்றுக்கோ செருப்பு. இல்லை வெளியே விட்டுக்கிறேன் இரு பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உன்னைய மாதிரி ஒருத்தனோட நல்ல எண்ணம் சிந்தனை மனசு அப்புறம் என்ன மற்றவனுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்க பார்த்தியா? அதுதான் அது நல்லா வருவடா. நீ என்னை விட ஒரு 10 பெரியவனா இருப்பியா. இருந்தாலும் நான் வாடா போடானே உன்னை சொல்கிறேன். ஏன்னா அப்படி கூப்பணும்னு தோணுது உன்னை. அந்த தம்பியாக பழகணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நீ வாடா போடான்னு அன்பா பேசினாலும் நான் பழக மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஐக்கு கூட பழகிறது என் பழக்கம் இல்லை. நீ என்ன மாதிரி இல்லை எவன் கூடமே பழகாத பழக மாட்டேன். ஏமாத்துக்காரன எல்லாம் ஃப்ராடு பசங்களாக இருக்கானுங்க. என்னமோ இந்த மாதிரி தருதலை பசங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அமைஞ்சிட்டா நம்ம பேச்சு கொடுக்காமல் போகிறது தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இனி ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து தாங்க ஹெல்ப் பண்ணணும்.